ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய சூப்பரான மார்னிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல குளிர், கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. குளிராக இருந்தாலே சுத்தமாக எந்திரிக்கவே மனசே வராது, இன்னும் கொஞ்சம் தூங்கணுன்னே ஆசையாகவே இருக்கும். கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறது, எந்திரிச்சி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் காஃபி தான் போட்டிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி டீ போட்டிருக்கேன். எனக்கு வந்து பால் டீ காஃபி பிடிக்காதுங்க, அதனால தான் நான் வந்து பிளாக் காஃபி இல்லாட்டி பிளாக் டீ சுக்கு காஃபி இதுதான் மோஸ்ட்லி நான் குடிப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் காஃபி இல்லாட்டி பால் டீ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை போட்டுறது. காலையில் வந்துட்டு ஒரு ரெண்டு பிஸ்கட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பிரெட்டு பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நீலகிரி பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி. இங்கே திருப்பூரில் ரொம்ப ஃபேமஸான பேக்கரிங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அங்கே தேங்காய் பண்ணலாம் இருக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும், என்னோடய ஃபேவரட்டுன்னே சொல்லலாம். அங்கே தான் வந்துட்டு இந்த வீட் பிரெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு டீயை வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா டோஸ்ட் போடலாமான்னு கேட்டேன் அவங்ககிட்ட. ஃபஸ்ட்டு டோஸ்ட் வேணாம், ப்ளைனாகவே சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க, அதனால் அப்படியே ப்ளைனாகவே கொடுத்தாச்சு. சரி நம்மளுக்கு மட்டும் என்னத்த டோஸ்ட் போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே காஃபி கூடையை வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். ப்ரெட்டு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட ரஃப்பாக இல்லைங்க, அவ்வளோ சாஃப்ட்டு. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே சமைக்கலைங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்த அன்றைக்கி என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியலங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலியாக ஃபீவரிஷாக இருந்துச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒவ்வொன்று வருது. ஸோ அதனால் சாப்பிடாததுனால நான் வந்துட்டு அப்படியே படுத்துட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி தான் இருந்தனால அவங்களும் வந்துட்டு சாப்பிடல. ஸோ ரெண்டு பேருமே தூங்கிட்டோம், சரி காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எடுத்து காலையில் எடுத்து இதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சு விட்டாச்சு. இந்த நான் பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு நான் ரெண்டும் கோதுமை மாவு தந்தூரி நான் ரெண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சுங்க. இந்த நான் பன்னீர் பட்டர் மசாலா காம்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ஃபேவரெட்டு. பிரியாணியா இல்லை நான் பன்னீர் பட்டர் மசாலாவா அப்படின்னு கேட்டால் நான் வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா தாங்க சொல்லுவேன், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நைட் சாப்பிட முடியல, நைட் சாப்பிட முடியாட்டி என்ன, அதை காலையில் எப்படின்னாச்சும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ காலையில் சாப்பாடு வந்துட்டு இந்த நான் பன்னீர் பட்டர் மசாலாவோட முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இஷானுக்கு வந்து அஜ்மீரா வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பிளாஸ்டிக்னு நினச்சி ஆர்டர் பண்ணியிருந்துருந்துருப்பாங்க போல். கட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கண்ணாடியாக வந்துருச்சு. அதை வந்து வேகமாக இஷான் வந்துட்டு அந்த கொரியர் டெலிவரி ஆனாலுமே அதை கையில் அவங்க அம்மா கையில் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட போகல, வேகமாக எங்கள் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்தான். எதுக்கு வந்தான்னு எனக்கே தெரியல, என்கிட்ட காட்டுறதுக்கு வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ வந்தவனையுமே நான் அவன்கிட்ட இதை வாங்கி நானே ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அவனுக்கு ஜாலி தாங்க முடியல, அவனுக்கு என்னன்னே தெரியல ஃபஸ்ட்டு அது என்னன்ட்டு. ஆனால் ஆர்வமாக உட்காந்துருக்கா என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எடுத்தவனுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ரேப் பண்ணி ஒரு கிளாஸ் ராடு வந்துருந்துச்சு, அதை சிப் பண்ணுவோம் இல்லைங்களா ஜூஸ் இதெல்லாம் வாட்டரை. ஸோ அந்த இது வந்துருந்துச்சு, இது என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில், அவங்க வந்து பிளாஸ்டிக்குன்னு நினச்சிட்டு போட்டுருந்துருப்பாங்க போல். பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க, ஐயோ கண்ணாடியா இவன்ட்ட ஒரே நாளே உடச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு இதை ரிட்டர்ன் தான் போட போகிறாங்க போல் இவங்க. ஆனால் அது அவங்க ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக் மாதிரி இருந்துருக்கு, அவங்களுக்கு தெரியல போல். ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம பெரியவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மில்க் ஷேக்கு காஃபி டீ அழகாக ஊற்றிட்டு எங்கன்னா போனோம் அப்படின்னா அழகாக ஊற்றி குடிச்சிக்கலாம் வீட்டில் இருக்கிறப்ப கூட. ஸோ அந்த இதுக்கு சூப்பராக யூஸ் தான் ஆகும், பட் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. அவன் பாருங்க அதை விடவே மாட்டேன்ட்டான், பிடிங்கிட்டே இருந்தான் பிடுங்கன்னா பிடிச்சி உடச்சி போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சுதாரணமாக வச்சுருந்தா. அதுக்கப்புறம் அஜ்மீரா சரி இதை நான் கூட வச்சுக்கிட்டு காஃபி டீ குடிக்க யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இஷானுக்கு ஜாலி தாங்க முடியல, அவன் என்ன நினச்சான்னு தெரில, ஒரு வேளை ஐஸ்கிரீம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோமோ நினச்சானுன்னு தெரில. அதுக்கப்புறம் ரொம்ப சேட் ஆகிட்டான். ஸோ இப்படி தாங்க என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.